விஷால் கம்பேக் போட்டிருக்காரு, செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு படம். சாங்லாம் எதுவும் இல்லை, ஒரே ஒரு சாங் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி ஆக்ஷன் பிளாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படம் வேறு லெவலில் இருக்குது. புதுசாலாம் எதுவும் இல்லை ப்ரோ, நார்மல் எல்லாம் ஆக்ஷன் நார்மல் தான். மற்றபடியெல்லாம் மியூசிக் சூப்பராக இருக்குது ப்ரோ, பிஜிஎம்லாம் நல்லாயிருக்கு. மற்றபடி சாங்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஒரே ஒரு சாங் மட்டும்தான். மற்றபடி ஆக்ஷன் தான், படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான், நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கு, ஆவரேஜாக இருக்குது. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸோட கான்ஸ்டபிளோட லைஃப் தான் ப்ரோ சொல்கிறாரு. என்ன படத்தில் தேவையோ அதை கரெக்டாக நீட்டாக பண்ணியிருக்கேன். கிளைமேக்ஸில் அவர் ஒரு ஆக்டிங் பண்ணுவார், அந்த ஆக்டிங் வந்து விஷால் இது வரைக்கும் பண்ணி எந்த படத்துலையும் பார்க்கல. சத்தியம்லேயும் அதே மாதிரி பண்ணியிருப்பார் சத்தியம் படத்துலையும், அதை விட இதில் நல்லா அப்கிரேடாக நல்லா ஓவர் கம் பண்ணி அந்த ஃபீலோட நடிச்சிருக்காரு அந்த சீனை. ஓவராலாக படத்தில் என்ன சொல்லலாம்னா, விஷால் இது வரைக்கும் மாசாவே காமிச்சிட்டு இருந்தாங்க, இந்த படத்தில் கொஞ்சம் ரியலாக காமிச்சிருக்காங்க. ராவா கம்மியாக இருக்குது, ஒரு 40 minutes சூப்பராக இருந்துச்சு. புதுசாக பீ ட்ரெயின் மாஸ்டர் ஆக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். புது விதமாக நிறைய இருக்குது, அந்த ஒரே ஒரு பில்டிங்கில் பக்காவா வச்சு செஞ்சு செம்மையா செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நான் வேற என்ன எதிர்பார்க்கறீங்க படத்துல வந்து? என்ன எதிர்பார்க்கறீங்க படத்துல? படத்துல வந்தேன்னா அது ஒரு ஆட்சியில நடிப்பு, அந்த இந்த கான்ஸ்டபிள் வந்து நினைச்சில வருதுல, அது வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காரு. என்ன அந்த பொண்ணுக்காக பண்ணிருக்காரு, அதாவது விஷால் படம் சூப்பரா இருக்கு. என்ன பண்ணிருக்கோம் செம்மையா பண்றீங்க. போன படத்தோட இந்த படத்துல ஆக்ஷன் இருக்கு, லத்தின்னு பேர் இருக்கும் போது ஆக்ஷன் இருக்காம எப்படி சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப பெஸ்டா இருக்கும். வந்த படத்துலேயே இது பயங்கரமா இருக்கு. எப்படி நீங்க இரும்பு திரை எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்களோ, லத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டீசென்டா இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி இருக்கும். வேற லெவல் இருந்துச்சு, நல்லா நல்லா நடிச்சிருக்கா போல. அவனி அவனுக்கு அப்புறம் இதான் பெஸ்ட் அவர். ஆக்டிங்கில் கதை அளவுக்குல ஆக்டிங்கில் தரம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா தரமாக வச்சு செஞ்சு விட்ருக்காங்க, மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது ப்ரோ. வேறு லெவலில் பண்ணிட்டேன், நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் விஷால் சாரோட நடிக்கிறீங்களா? மார்க்காண்டு நடிக்கிறேன். இந்த படம் செம்மையாக தலைவர் நல்லா இருக்குப்பா, மூவி ஜாலியாக பார்க்கலாம். லேகுன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு, நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆக்ஷன் ஃபிலிம் தான் இதுனா, ஆக்ஷன் ஃபிலிம் கடைசியில் சென்டிமெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது விஷால் மற்ற படத்தை விட இது வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு. இதில் ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்ற சத்யா அப்புறம் நிறைய படம் நடிச்சிருக்காரு அது இதுவா, பட் இதில் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. பிஜிஎம் மட்டும்தான், சாங்ஸ் அந்தளவுக்கு இல்லை, பிஜிஎம் மட்டும்தான். பிஜிஎம் நல்லா இருக்காரு. ஃபேமிலி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், இருக்கு நல்லா இருக்குது. Thank you.